மாடுதான் போட்டுட்டு போனா என்னமா வளைஞ்சு வச்சிருக்கீ அப்படின்னு கேட்டுவாங்க. ஜுவல்லரி கலெக்ஷன் போடுவோம். ஏன்னா இவ வந்து எனக்கு தங்கச்சியா பிறந்து தொலைஞ்சிட்டா, ஒரு தம்பியா பிறந்திருந்தா கூட இந்த மாதிரி கஷ்டம்லாம் எனக்கு வந்திருக்காது. அப்படி ஹேர் ஸ்டைல் யாருக்கு செய்ய விட்டுருப்பேன், மேக்கப் யாருக்கு போட்டுருப்பேன். அதுவும் கரெக்ட் தான். இவெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் மேக்கப்லாம் வந்து இவளுக்கு போட்டு ட்ரையல் பார்க்கறது. இவ சரி ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்து இது ரொம்ப க்யூட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹார்ட் இன் ஷேப்பில் அழகாக க்யூட்டாக இருக்கும். அடுத்து இவங்க வந்து கேஷுவல் ட்ரெஸ்க்கு போடுறாங்கன்னு பார்க்கலாம். என்னோடய ஆங்க்ரி பர்ட் கம்மல், த மோஸ்ட் ஃபேவரட் இயரிங், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் நான் வந்து இது ஒரு வீடியோக்கு நான் போட்டிருப்பேன். இந்த இயரிங் செம்ம ஜிகுஜிக்குன்னு சூப்பராக இருக்கும். நார்மல் ட்ரெஸ் போடுறதும் சரி, இது வச்சு பார்ட்டி வேர் ட்ரெஸ் போடுறதும் சரி, செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து இது ரெண்டும் வந்து சேம் வாங்கினதுக்கு சும்மா. அதுக்கப்புறமா இது வந்து கோல்டு கிடையாது, இது வந்து அயம் பொண்ணு ஏதோ சொல்லுவாங்க, அதுதான் நினைக்கிறேன். என்ன அயம் பொண்ணு? ஆ, இது ஒன்று அயம் பொண்ணு வண்டி. ஸோ அதுக்கு இப்படி வேற வச்சுருக்காங்க. பட் அது நான் போடவே மாட்டேன். ஏதோ இயரிங்ஸில் இருக்குது, நான் ஏதாச்சும் போட்டாலும் அது மாட்டிக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பயம் இந்த கம்மல் போடுறது. அதனால் நான் இது வந்து போடுறதே நான் தவிர்த்துட்டேன். அடுத்து வந்து இது இதுக்கு நான் வந்து கிரேப்ஸ் இயரிங் சொல்லி பேர் வச்சிருக்கேன். இந்த கிரேப்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த பாருங்க, நான் கிரேப்ஸ் மேலே வச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம இருக்கலாம். அது எங்கே வாங்கினேன்? அது எங்கேயோ வாங்குறதான் பார்த்துச்சு, எனக்கு அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா நான் போய் வாங்கிடுவேன். சொல்ல முடியாது எங்கெங்கே வாங்குறேன்னு. அடுத்து வந்து இது பிரியா அக்காக்கு ரொம்ப ஃபேவரட் அணியர். இப்போ காலேஜுக்கு வந்து போட்டு போனால் இப்போ காலேஜுக்கு போடல, தடி மாடு மாதிரி வாங்கிட்டாங்க. போட்டுட்டே இருப்பேன். அடுத்து இதுவும் பிரியாக்காவோட இயரிங் தான், காலேஜுக்கெல்லாம் போட்டு போவா, காலேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணுவா. பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து எனக்கு போட்டா ஒரு மாதிரி பாங்கரா மாதிரி இருக்கும். அடுத்து இதுவும் பிரியாக்கா தான் போடுவாங்க. இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி சுடிதார் மேலே இன்வான்டி கிஃப்ட் பண்ணது, சுடிதார் தான் செட் ஆகுது. அது பிரியாக்கா தான் போடுவா. ஸோ நம்ம கிடையாது. அடுத்து இந்த மாதிரி இயரிங்ஸ் நான் போடுவா, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். ஃப்ளவர் இயரிங்ஸ் 5 ரூபீஸ் தான் பால்ராஜன் ஸ்டோர்ஸ்ல. ஆமா, ரொம்ப க்யூட்டாக நம்ம கேஷுவல் வேர்ஸ் வீட்டுக்கு இருக்க மாதிரி போட்டுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கும் பிரியாக்கோக்கும் ஃபேவரட்டான பிளாக் கலரில் ஒரு இயரிங். பிளாக் கலர் பார்த்தாலே ஒரு மாதிரி அட்ராக்டிங்காக இருக்கும். ஸோ அதுவும் நான் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இது கூட நான் நிறையா வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். இந்த இயரிங் ரொம்ப சிம்பிளாக லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த இயரிங் போடுறப்ப நம்மளுக்கு அப்படியே ஃப்ரீயாக சொர்க்கத்தில் இருக்காங்க. அடுத்து ரிங்ஸ், அது ஃபேவரட், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரிங்ஸ். நார்மலாக போட்டாலே செம்ம அழகாக இருக்கும். ஸோ குட்டி ரிங், பிக் ரிங், அதுக்கப்புறமா மல்டி கலர், மல்டி கலர் ரிங். இது கூட க்யூட்டாக இருக்கும். இது நான் வந்து பால்ராஜன் சொன்னீங்க. ஆ, பால்ராஜன்.
அடுத்து தி மோஸ்ட் ஃபேவரட் பிளாக் கலர் செம்மையாக இருக்கும். இந்த கமலுக்கு ரொம்பவே ஃபேவரட். பிளஸ் ஃப்ளவரில் பிளாக் கலர் வரும்போது நம்மளுக்கு பிடிக்காம இருக்குமா? ஸோ அதை வந்துட்டேன். அடுத்து இது வந்து சஹானா எனக்கு கிஃப்ட் பண்ணது, நல்லா இருக்குல்ல? அடுத்து வந்து இதுவும் நாங்கள் வாங்கினது கியூட்டாக இருக்கிற சாரீஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும், இது ட்ரெடிஷ்னலாக போட்டுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரியாக்காவோட ஃப்ரெண்டு, பிரியா காலேஜ் படிக்கும் போது அவங்களோட ஃப்ரெண்டு இது வாங்கி கொடுத்தாங்க. நான் பத்திரமா வச்சிருப்பேன், அவளுக்கு இந்த கமல் இருக்குமானே தெரியாது, சாவடிச்சிருவேன். அதை நான் தான் பத்திரமா வச்சிருந்தேன் இவ்வளோ வருஷமா. அது வாங்கி 3 வருஷம் ஆச்சு, இன்னும் பத்திரமா இருக்குல்ல? அது 4 வருஷம் பாத்தீங்களா? அது வருஷம் கூட தெரியல. அடுத்து என்னோட குட்டி வயசு இயரிங், இது ஒரு பட்டு பாவாடை வாங்கினதுக்கு இதுக்கு மேட்சிங்கா இருக்குன்னு சொல்லி நடம் பிடிச்சி வாங்கினேன். அதோட செட் வந்ததும் இங்கே இருக்கும், இதோ இந்த இயரிங் வந்து, சாரி இந்த செயின் தான் அதோட செட்டு. கியூட்டா இருக்கும் அது. நெக்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் கேஷுவலாக நல்லா இருக்கும், இது சஹானா தான் கிஃப்ட் பண்ணது. இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக ஷாப்பிங்கே பண்ணல, எல்லாம் இந்த கொரோனானால தான் ஷாப்பிங்கே பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஷாப்பிங் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு தவிர்த்துட்டு சஹானா எலிக்குட்டி தான் இயரிங்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்து என் மனசு தீர்த்தி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பிரியாக்கோட பர்த்டேக்கு வாங்கினது, செம்ம கியூட்டாக இருக்குது. இது இப்போ தானே வாங்கணும், இந்த பர்த்டேக்கு தானே வாங்கணும், இந்த பர்த்டேக்கு தான் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் வந்து நான் ஸ்கூலுக்கு போடுவேன், பட் இது நிறைய கேஷுவல்ஸாக தான் நான் போடுவேன், நல்லா இருக்கும். ஜீன்ஸ்க்கு செம்மையாக இருக்கும் இந்த பொச்சிக்கையில், இந்த மாதிரி அடங்காமல் இருக்கு. நீயே சொல்லிக்கோ. ஓகே, அடுத்து வந்து இது ரொம்ப கியூட்டான, இது என்னோட ஃபேவரட், மோஸ்ட் ஃபேவரட் கமல் ஜிம்கி. குட்டியா கியூட்டா இருக்கும், எல்லாத்துக்குமே அது எல்லாத்துக்குமே செட் ஆகுது. என்ன சொல்றது, சுடிதாருக்கு சாரி அதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு என்ன சொல்றது, சும்மா ஒரு சாரி ஒர்க் யூஸ் பண்ற மாதிரி, ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ற மாதிரி அது ஒரு கம்மல் இது. அடுத்து வந்து இது பிரியாக்கோட காலேஜ் வேர் இயரிங்ஸ், காலேஜ் வேர் இயரிங்ஸ். அடுத்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இயரிங்னா அது இதுதான். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஷாப் ஆனால் பொண்ணு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கணும். இது நான் வந்து திருகாணியை வந்து சின்ன வயசுல தொலைச்சிட்டேன், இது வரைக்கும் திருகாணியை எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி வேற திருகாணி போட்டாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஸோ இது அப்படியே வச்சுட்டேன், ஆனால் அப்படியே இருக்கு, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இயரிங். அடுத்து இது வந்து ஜீனுக்கு போடுவேன், ஜீன்ஸுக்கு செம்மையாக இருக்கும் இந்த இயரிங். இதோட டிசைனே இப்படிதான், நிறைய பேர் பார்த்தா என்ன வளைச்சி வச்சிட்டியா கம்மல் அப்படின்னு கேட்பாங்க, எனக்கு அப்போ என்ன சொல்றதே தெரியும், எனக்கு வருத்தமா இருக்கும். மாடுதான் போட்டுட்டு போனா என்னமா வளைஞ்சி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டு. இது வந்து நம்ம பிரியாக்காவோட ஃபேவரட்டான இயரிங். காலேஜுக்கு எப்பப்போ இந்த சுடிதார் போட்டானா எப்பவுமே இந்த கம்மலை விடவே மாட்டேன். என்ன வரைக்கும் கலரே போகாம அப்படியே வாங்க நினைக்கிறது, பிரைட்னஸ் அப்படியே இருக்கு. உடைச்சு பண்ணாத சரியா வெயி பிச்சை சொல்ல மாட்டானா ஒரு மாதிரி கொஞ்சம் பழைய ஆன்டிஸ் போடுற கம்மல் மாதிரி இருக்கும், பட் அது வாங்கி நான் ஒரு தடவை கூட நான் போட்டது கிடையாது இந்த கம்மல். சீரியஸா சொல்றேன், இந்த கம்மல் நான் வாங்கி உள்ள வச்சிருக்கேன் பத்திரமா, போட்டதே கிடையாது, நல்லா பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் தி ஃபேவரட் பிளாக் கலர் இயரிங், இது கூட செமையாக இருக்கும். கீழே வந்து அது எப்படி பிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல, ஸோ அதை பிச்சு நானே ஒரு மாடலாக கொண்டு வந்துட்டேன். கீழே என்ன நல்லா பெருசாக வரும், மணி மாதிரி இருக்கும் பிளாக் கலரில். இதுவும் சகனாக தான் கிஃப்ட் பண்ணது. ஆமாம், கீழே நல்லா அழகாக வரும், அது எப்படி பிஞ்சுதுன்னு தெரியல, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். ஸோ இது இது வந்து பிரியாக்கோட லக்கி இயரிங்னு சொல்லலாம்.
இது வந்து என்ன ஆச்சுன்னா, இவர் நாங்கள் வந்து பார்லரி ஸ்டோர்ஸ் போனப்போ இது எனக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் வாங்க முடியாது, கிளம்பி ஓடி வந்துரு அப்படின்னு நான் திட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக பார்த்தா சானா மதுக்கா என்ன பக்கம் இதுதான் உங்களுக்கான கிஃப்ட் அப்படின்னு நான் பிரியாக்காக்கு முடிஞ்ச 1000 வாட் பல்ப் சொன்னால பிரியாக்காவோட லக்கி இயரிங் இது. ஸோ இந்த இயரிங்கும் வந்து பிரியாக்கா நிறைய தடவை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது அவரோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு இயரிங். சாண்டில் கலரில் செமையாக இருக்கும் இந்த இயரிங். குட்டியாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். போட்டால் பார்க்கலாம் வெயிட்லெஸ் மாதிரி தெரியும், பட் போட்டால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அடுத்து என்னோட ஃபேவரட் பிங்க் கலரோட கம்மல். இந்த கம்மல் இந்த பைத்தியம் பிங்க் கலரில் எது பார்த்தாலுமே வாங்கிடும். சரியான பிங்க் பைத்தியம் இது ஒன்று. நான் பிளாக் பைத்தியம்னா இது பிங்க் பைத்தியம். எனக்கு ஆல்வேஸ் பிங்க் கலர். பிங்க் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கம்மல் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ட் ஆச்சு, அவசியம் நான் வாங்கிட்டேன். வச்சு நம்ம இயரிங்ஸில் இது வந்து இயரிங் இயருக்கு பின்னாடி இது இயருக்கு முடிச்சு இப்படி டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு மாடல் மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் பிரியாக்கா போகிற ஃபேவரட்டான கலரான பிளாக் கலர் இயரிங். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆக்சிடைஸ்டாக ப்ளஸ் கீழே வந்து பிளாக் கலரோட இதெல்லாம் வச்சுருப்பாங்க பீட்ஸ். ஸோ ரொம்ப க்யூட்டான இயரிங். சாரீக்கும் நல்லாயிருக்கும், சுடிதாருக்கும் நல்லாயிருக்கும். நான் இப்போ கடைக்காரங்கள் மாதிரி சாரீக்கும் நல்லாயிருக்கும் சுடிதாருக்கும் வாங்காமல் வாங்க கம்மலாக வாங்க பேசாமல் சேல்ஸ் பண்ணிடலாமா இவ்வளோ கம்மல் இருக்கே. ஆமாம். ஸோ இது வந்து என்னோட பர்த்டே இயரிங். 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்போ ஆசாசியாக வாங்கினேன். ஆனால் போட்டியா? ஒரு தடவை போட்டேன், 2 டைம்ஸ் போட்டேன். அதோட இது வந்து உள்ளே அப்படியே லாக்கர் மாதிரி கூட்டி வச்சுட்டு நான் இந்த புதுசாக வாங்கின மாதிரி அப்படியே இருக்கும். யாருக்காச்சும் சொல்லுங்கள், நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோம், ஃப்ரீ ஷிப்பிங்ஸ். ஓகே, இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின வெயிட்டான இயரிங், செம்ம வெயிட்டான இயரிங். பிரியாக்கா லெஹங்காவுக்கு வந்து வாங்கினது செம்ம வெயிட்டான இயரிங். ஆக்சுவலாக அந்த லெஹங்கா எதுக்கு வாங்கினதுனா மாமா கல்யாணத்துக்கு வாங்கினது, அதுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும்னு வாங்கினது. இவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் நினச்சி கூட பார்க்கலாம். இது போட்டால் காது தொங்கிடும், கொஞ்ச நேரம் தான் போட்டிருக்க முடியும் அதெல்லாம். அப்புறம் இந்த இயரிங்ஸ் கூட க்யூட்டாக இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருக்கும். பட் நீங்கள் கேமராக்கெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக அப்படியே க்ளோயிங்காக இருக்கும். அடுத்து இதனால் குட்டி வயசு இயரிங். அதுக்கு ஒரு செயின் இருந்தது, அந்த செயின் நான் வந்து போட்டு பிச்சிட்டேன், ஒரே நாளில் உடச்சிட்டேன். ஆமாம், அந்த இயரிங் தான் மிஞ்சுது. ஸோ அந்த இயரிங் தான் நான் சீர்த்து பத்திரமா வச்சு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயரிங் வந்து என்னென்னா மறுபடியும் பிரியாக்கோட ஃபேவரட் பிளாக். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வாங்கிட்டு வந்த உடனே அடுத்த நாள் வந்து சகானா எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி ஒரு இயரிங்கை கொடுத்தா, இதே கலரில், அப்புறம் இன்னொன்று ப்ரௌன் கலரில் கொடுத்தா இதே மாதிரி. இந்த இயரிங் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அது கோயின்சிடன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன், அதே இது அதே மாடலில் ப்ரௌன். அதே மாடல் மிரர்லாம் வச்சு சும்மா சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பார்த்து மேக்கப் போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் காமெடியா சகானா சிரிச்சிரு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆக்சிடைஸ்ட் இயரிங். ஸோ இது கொஞ்சம் மல்டி கலர் வச்சு அழகா எல்லா என்ன சொல்றது சுடிதார் அதுக்கப்புறம் சாரி எல்லாத்துலயுமே வந்து இதுவும் சகானா என்னோட இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கம்மல்னு சொல்லி வாங்கினா பாருங்க, ஆயா கம்மல் இது. எனக்கு ஒரு 5 டைம்ஸ் கிட்ட போட்டிருப்பேன் நினைக்கிறேன். நான் நிறைய டைம் கிட்ட போட்டிருப்பேன். ஆமாம், இவன் வந்து காலேஜ்க்கு நிறைய தடவை பண்ணா ஒரு 5 டைம்ஸ் தான் போட்டேன் இது. பட் க்யூட்டாக இருக்கும் இந்த கம்மல். காலேஜ்க்கு ஆஃபீஸ்க்கு கூட போட்டு போயிருக்கேன். சுடிதாருக்கு போட்டு போவா, சரி போதும். ஸோ இது வந்து பிரியாக்கா பர்த்டேக்கு வந்து அவளுக்காக வாங்குதுன்னு சொல்ல முடியாது, இது எனக்காக வாங்கினது. என் பர்த்டேக்கு எப்படி உனக்காக வாங்குவாங்க? ஆமாம், எனக்கும் தானே ட்ரெஸ் வாங்கினாங்க. ஆமா, அதுக்காக வாங்கினது தானே. உன் பர்த்டேக்கு நிறைய எனக்கு தான் வரும். ஸோ என் பர்த்டேக்கு எனக்கு தான் வரும், உன் பர்த்டேக்கு எனக்கு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சஹானா வந்து பிரியாக்காவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணதுல. ஆமா, அதேதான் இது. ஆனால் க்யூட்டாக இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருக்கும். பட் போட்டிங்கன்னா க்யூட்டாக செம்மையாக இருக்கும். அது கலரே அப்படிதான், கலரே அப்படிதான். இல்லை கேமராக்கு நல்லா பிரைட்டாக தெரியும்.
இந்த இயரிங்க வந்து ஜஸ்ட் ஒன் டைம் தான் போட்டேன். பிரியாக்கு இந்த கம்மல் ஃபேவரட், எனக்கு அவ்வளவா ஃபேவரட் கிடையாது. நான் ஒரு ஒன் டைம் தான் போட்டேன். இது இந்த ஆண்டி வாங்கி கொடுத்தது. பிரியாக்கா தான் நிறைய தடவை போட்டேன், அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி என்ன சொல்றது, பெரிய பெரிய கம்மல்லாம் எனக்கு தான் பிடிக்கும். இல்ல இல்ல பெரிய ஆயக்கம்மல். பாடாதவும் பாடுற திறமை எல்லாம் இதுல காட்டாத சக நண்டி. என்னோட தீபாவளி கம்மல், உன்னோட தீபாவளி கம்மல். ஆனா நான் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் போட்டிருக்கேன். இந்த கம்மல் நல்லா இருக்கும். சீரியஸா சொல்றேன், இந்த கம்மல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கம்மல். இது வந்து நான் தீபாவளிக்கு வாங்கினேன். இந்த கம்மல் நல்லா இருக்கு பாத்தீங்களா. நான் கொஞ்ச நேரம் தான் போட்டேன். இவ தான் பாதி கம்மல் எடுத்து போடுவா. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பிரியாக்கா பர்த்டேக்கு சக நான் வாங்கி கொடுத்தது. நல்லா மல்டி கலரா சூப்பரா இருக்கும். இந்த இயரிங் குட்டியா அடுத்து ஒரு மிரர் கம்மல் தான். அடுத்து இது வந்து மம்மி வாங்கி கொடுத்தது எங்களுக்கு. பிரியாக்கா பர்த்டேக்கு எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரான கம்மல் இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கம்மல். நெக்ஸ்ட் வந்து சில்வர், சில்வர் இயரிங். இது வந்து என்னோட அக்கா கிஃப்ட் பண்ணது, இலக்கிய அக்கா கிஃப்ட் பண்ணது. என்னோட ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது சில்வர் கம்மல் எல்லாம் வச்சிருக்கேன் நான், எடுத்து எடுத்து இவ தான் போட்டிருப்பேன். அடுத்ததான் வாங்கின ரொம்ப வெயிட்டான இயரிங், அது இந்த இயரிங் தான். பயங்கர வெயிட்டா இருக்கும், காது தொங்கிடும். இந்த இயரிங்ஸ் போட்டீங்கன்னா அவ்வளவு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் லைட்டா வெயிட்டா இருக்க மாதிரி. பயங்கர வெயிட், இது சீரியஸா சொல்றேன். இது அப்படியே கீழே அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும். இயரிங் அப்படியே இயர கீழே கீழே அந்த ஓட்டை அப்படியே கீழே இருக்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு இயரிங். இந்த மாதிரிலாம் போடுவாங்க. சாரிக்கு வாங்கினது, ஆனால் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணது. டூ டைம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோம். யூபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அந்த பிராண்ட் நேமு. இது பிரேஸ்லெட், இது செயின், அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான ரெண்டு இயரிங்ஸ். இது ரொம்ப குட்டியாக இருக்கும், பட் ஆனால் நல்லா அந்த ரிங் நான் இங்கேயே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப குட்டியாக ப்ளஸ் க்ளோயிங்காக அட்ராக்டிங்காக இருக்கும். இந்த கம்மல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கம்மல். அதுக்கப்புறம் இது நார்மலாக இந்த ஃப்ராக்ஸ்க்கு அதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து இதுவும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது. ஃப்ளிப்கார்ட், ஆமாம் ஃப்ளிப்கார்ட் யூபெல்லா அந்த பிராண்ட் தான் வரும். இந்த இயரிங்கும் செம்மையாக இருக்கும், பட் லைட் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் சாரீஸ் ட்ரெடிஷ்னல் வேர்க்கு, லெஹெங்காக்கு அதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் கேரளா சாரீக்கெலாம் இதெல்லாம் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். ஓவர் வெயிட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த மாதிரி. இந்த செயின் நல்லா க்யூட்டாக, க்யூட்டு இருக்கேன் பாருங்க, ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இந்த இது வந்து சாரிக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும், எனக்கு ரொம்பவே ஃபேவரட். அடுத்து வந்து ஒரு குட்டியா பார்ட்டி வேர் செயின். ஸோ இது வந்து சரணா ஸ்டோர்ஸ் புருஷே வாக்கம் அங்கெல்லாம் வாங்குவது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அடுத்தோட இயரிங்ஸ் நார்மலாக இந்த இயரிங்ஸ் போட கூட நல்லாயிருக்கும். இது நிறைய வீடியோஸ் நான் இது கூட போட்டிருப்பேன். இது அடுத்து வந்து இது ஒரு என்ன சொல்றது, இந்த செயின் இது வந்து ஒரு மல்டி கலர் ரமாமணி அப்படின்னு பேர். அதுக்கு மல்டி கலர் ரமாமணியா? ஏன்னா இந்த செயின் வாங்கி இதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்கு. இந்த செயின் வாங்கி ஒரு தடவை போட்டேன் நான். இதோட இயரிங் வந்து என்ன இருக்குன்னா, இந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுவும் மேல அந்த ஹூக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு போட்டுட்டு டூ டேஸ் போயிருக்கேன். செகண்ட் டே ஈவினிங் வர வீட்டுக்கு ஒத்த கம்மலோட வந்திருக்கேன் நான். மம்மி எங்க இன்னும் இருக்கமோ நான் தேடினேன், அது கிடைக்கவே இல்லை. அப்புறம் அதுக்கு ஒரு திட்டு வாங்கி அப்புறம் இந்த செயினை தொடறதே கிடையாது. இது நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல வாங்கினது, இன்னும் இப்படி புத்தம் புதுசா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன், போடவே இல்லை. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு வர்றது. ஸோ இது வந்து 2019 கிறிஸ்மஸ்க்கு வாங்க இந்த செயின். இது
இங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நல்லா க்ளோஸ் அப் தான் கரெக்டா தெரியும் அது. உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த பீட்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் க்யூட்டா காம்பாக்டா இருக்கும். சும்மா நார்மலா பொருளா வரலாம். அடுத்தது சும்மா வந்து ஷாப்பிங் பண்றப்போ வாங்குறது தான் செய்யணும். வந்து பார்த்தேன் கொஞ்சம் லைட்டா அட்ராக்ட் ஆச்சா வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் வந்து என்னோட அத்தை வாங்கி கொடுத்தது. நான் வந்து இந்த ஹார்ட் வர்சஸ் சாஃப்ட் ஃபுட் சேலஞ்சுக்கு செயின் போட்டிருப்பேன். ரொம்ப சூப்பராக ப்ளஸ் சாமிங்காக அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் செயின். அடுத்த செயினுக்கு போவோம். இது வந்து பிரியாக்கோட செயின். இது வந்து நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அந்த அப்போ வந்து தீபாவளிக்கு பிரியாக்காவுக்கு இது வாங்கி கொடுத்தது. சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் குருஷேவாக்கம். அதுக்கு செட்டா கமல் இருக்குமே எங்க தெரியும் நினைக்கிறேன். இந்த இயரிங்ஸ் பிளஸ் செயின் ரொம்ப க்யூட்டா இருக்கும். அடுத்து வந்து இதுவும் ஒரு பெரிய பேக் ஸ்டோரி. இந்த செயின் வந்து நான் எட்டாம் ஸ்டாண்டர்ட்ல வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்க கெஸ்ட் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனாவது ஸ்டாண்டர்ட்ல வாங்கினதுன்னா எல்கேஜி. உண்மையாக சொல்கிறேன் ப்ராமிஸாக இந்த செயின் நான் வந்து எல்கேஜியில் தான் வாங்கினேன். ப்ராமிஸாக சொல்கிறேன் பிகாஸ் நான் இது வரைக்கும் சேவாக அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2-3 times சின்ன வயசில் போட்டிருக்கேன். ஞாபகார்த்தமாக வச்சு எடுத்துகிட்டு போயிரு. உன் பிள்ளைக்கும் இதே போட்டு விடு. அதுக்கெல்லாம் காலையிலே ஃபேட் ஆகிடும். ஆல்ரெடி ஃபேட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் அவன் தாக்கு பிடிச்சது மேல இது இது குத்துது குத்துதுன்னு நான் வந்து வச்சிருவேன். ஏன்னா இப்போ இது வந்து நார்மலாக இந்த ஷார்ட் மிட்னி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் செமையா இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நான் சேஃபாக வச்சிருக்கேன். அந்த ஃபேவரட் செயின் எல்கேஜி செயின். அடுத்து வந்து இதை நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வாங்கின தீபாவளி செயின். தீபாவளி செயின் அதோட செட் ஆரஞ்சு ஷேட்ல இருக்கும். செமையா இருக்கும். இதெல்லாம் மம்மி தான் செலக்ஷன். எனக்கு வந்து சின்ன வயசுல மம்மி தான் செலக்ட் பண்ணுவாங்க. தெரியல மெஹந்தி பத்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து டான்ஸ் என்னன்னா அதுக்கு மறக்கவே முடியாது அந்த டான்ஸு. நான் அதுக்கு வந்து இந்த செயின் அது இதோட இயரிங்ல வந்து பிச்சு வச்சுட்டேன். இப்போ செயின்லாம் மிஞ்சிச்சு. ஸோ செமையாக கோல்டு கோல்டன். அப்புறம் நடுவில் டக்குனு பார்த்தீங்கன்னா பிங்க் இருக்கிறதே தெரியாது. அப்புறம் ஜூமிங் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிங்க் கலர் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்மல். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு செட்டு. அது வந்து சரணா ஸ்டோர்ஸ் புருஷே வாக்கம். இதுதான் சந்திரமுகி மேக்கப்பில் போட்டிருப்போம் இந்த செயின் வந்து. அப்படியே கண்ணில் ஒரு ஒளிவட்டம் தெரியுதே மது. அப்போ உங்கள் கண்ணில் ஒரு தீச்சி சப்போர்ட். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து அதோட இயரிங். இது வந்து நார்மலாக இந்த செயினை நம்ம போட்டாலே செம பர்ஃபெக்டாக க்யூட்டாக இருக்கும். சாரீஸ்க்கெலாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து யூகேஜி. எல்லாம் குட்டி வயசாக இருக்கிறதே வச்சிருக்கு. குட்டி வயசுல நான் போடவே மாட்டேன். அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு இத்தனை வருஷம் வந்திருக்கு. இது எவ்வளோ உழைச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த செயின் இந்த யூகேஜியில் வந்து நான் பாரத் மாதா வேஷம் போட்டிருந்தேன்னா அப்போ அதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்குது. டெய்லி நம்ம எங்கேயாச்சும் வெளில போனால் போட்டுட்டு போகலாம். நம்ம எங்கே போகிறோம்? கொரோனா 2 வருஷம் ஷாப்பிங் பண்ணல. நெக்ஸ்ட் என்னோட மியூசிக் டீச்சர் வந்து எனக்காக ப்ரெசென்ட் பண்ணது இந்த செயின் வந்து. அவங்க வந்து என்ன சொல்றது ஹைதராபாத் போயிருந்தப்போ அங்கே வாங்கிட்டு வந்தேன். மும்பை மும்பையா? ஸோ எங்களுக்கு பிடிச்ச பிளாக் கலர்லேயே அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் சேவை வச்சுருக்கோம். நல்லா இருக்கும் பாருங்க அந்த மியூசிக் நோட்ஸ் மாதிரி டிங் 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 அந்த மாதிரி. ஸோ வந்து இது என்னோட குட்டி வயசு செயின் தான். இது வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் வாங்கின ஒரு பட்டு பாவாடைக்கு செட்டாக வாங்கின செயின் இது. இன்னும் நான் அப்படியே வச்சிருக்கேன். இது நான் போட்டது ஒரு 1 time தான். அதுக்கப்புறம் அந்த பட்டு பாவாடையும் குட்டி ஆயிடுச்சு. நானும் போடலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பிரியா காக்கு வாங்கினது. இது இதாவது ஏதோ சுடிதாருக்கோ சாரீக்கோ சம்திங் ஏதோ வாங்கினா இந்த செயின் புருஷே வாக்கம் சரணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினது. இது இது நல்லா இருக்கும். ஆனால் இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சைடு தான் இருக்குது இந்த சைடு காணும். இதுதான் பிரியாக்கா. அவளுக்கு ஒரு சைடு தான் மூளை இருக்கு. இன்னொரு சைடு மூளை இல்லை. நாலு திசைன் அப்படி குறிக்குது. அநியாயம் பண்றடி. ஆனா அந்த இயரிங் பாத்தீங்களா அந்த பிரியக்கோட மண்டை முள்ள மண்டி மாதிரி இருக்கு.
முள்ளமன்றி பிரியங்கா மேடம் காட்டு பண்ணி. ஸோ இது வந்து இந்த இந்த செயினுக்கு இந்த சாரீக்கு வாங்கினது கிரீன் கலர் சாரி ஏதோ வாங்கினா அதுக்கு ஏதோ குட்டியா வாங்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ குட்டியா வாங்கி வச்சிருக்கா. இந்த சாரிக்கு எவ்வளோ குட்டி இருந்ததுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது போடவே இல்லை வாங்கினதோட சரி அப்படியே இருக்கு. அடுத்து தி மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் செயின்னா அது இந்த செயின் தான் எனக்கு. இது வந்து மம்மியோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. செம்மையா இருக்க பார்த்தீங்களா சாரிக்கு ஒரு தடவை போட்டுருந்தேன் செம்மையா இருந்தது உண்மையாலே செம்ம கார்ஜியஸா சூப்பரா இருந்தது. அதோட இயரிங்ஸும் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த செயின் வந்து பார்த்துருப்பீங்க நீங்க சீரியல்ல பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய கடையில வாங்கினாலும் ரோட்டு கடையில வாங்கினதுதான் ரொம்ப நாள் உழைக்கும். ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரோட்டு கடையில் வாங்கினா தான் ரொம்ப நாள் வளைக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வாங்கின செயின். எவ்வளோ புத்தம் புதுசாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா பிங்க் கலர். நான் தான் சொன்னல பிங்க் கலர் பார்த்தா இவன் எடுத்துருவான்னு அதனால பிங்க் கலர். ஸோ பிங்க் கலரில் வச்சுருக்கான் இந்த கலரே இப்படிதான் ஒரு மாதிரி தான் எடுப்பா இவ ஒரு மாதிரி லூஸ் ஆஃப் சாரிக்கு வாங்கினது. என்கிட்ட பிரவுன் கலர் ஆஃப் சாரி ஒன்னு இருக்கு அதுக்கு வாங்கினது. அதான் ஒரு மாதிரி பிரியா ஒரு மாதிரியே எடுப்பா. வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இத எடுத்து இப்படி அப்புறம் இப்படி கூட வச்சுக்கலாம். மண்டையில வை நாகினி மாதிரி இருக்கு. எல்லாமே முடிஞ்சது எங்ககிட்ட இருக்கிறது அவ்வளோதான் இருக்கு. இனிமே ஷாப்பிங் ஏதாச்சும் போனோம்னா நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இவ்வளோதான் இருக்கு. டூ இயர்ஸ் ஷாப்பிங் பண்ணனால இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது இருக்குன்னா கோல்டு வந்து எனக்கு போட பிடிக்காது. அதனால நான் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் நான் வந்து நிறையா வாங்கி வந்துருக்கேன். கோல்டு எனக்கு பிடிக்கும். எனக்கு கோல்டு பார்த்தா குத்திட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு மாதிரி அவேர்னஸாகவே இருப்போம். ஐயோ தொலைஞ்சிருச்சா டைட் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும். ஸோ இந்த இது வந்து தொலைஞ்சோம்னா நமக்கு பரவாயில்ல. நான் அது வந்து கவரிங் தான் பிளாஸ்டிக்கோ சம்திங் ஏதோ மெட்டலோ பிளாஸ்டிக்கோ ஆக்ஸ் தெரிஞ்சோ தெரியல ஏதோ வந்து அது வரைஞ்சா கூட நமக்கு வந்து வருத்தம் இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ரீசனெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம பி கிஃப்ட் டீடெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஆல் ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற நியூ வீடியோஸ் அண்ட் ஃபன் சேலஞ்சஸ் உங்களுக்கு ஒன்று நினைக்கிறேன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ பேக் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.